டிராவல்ஸ் லைஃப் ஷீல்ட் வயர்கள் மாதிரி, அது வெளியே தெரியாது ஆனா வீட்டை பாதுகாப்பா வைக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும், அப்போ தான் நமக்கு பேமெண்ட் கிடைக்கும். போன கூட ப்ளீஸ் 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 போகணும். இந்த எப்படி என்ன பண்றீங்க? உள்ள வா சொல்றேன். அர்ஜுன், என்ன இது இந்த நவநீத கிருஷ்ண? பாட்டி நவீன், ஏய் பாட்டின்னு பல்ல உடைச்சிருவேன். இந்த நவீன் அண்ணா இந்த மாதிரி ஒயர் எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கான். பாட்டி அது ஒண்ணும் இல்ல, எல்லாம் உங்களுக்காகவும் குழந்தைக்காகவும் தான். அஸ்வின், அர்ஜுன் சார் தான் சஸ்பென்ஸ் வைக்கிறாருன்னா நீயும் என் விஷயத்த சொல்ல மாட்டேங்கிற சொல்லு. பாய்ஸ், மேல வர்க் எல்லாம் முடிஞ்சதுன்னா கீழே வந்துருங்க. ஓகே சார். வெளியே வரைக்கும் ஓடி வந்தேன். அப்ப கரெக்டா நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. நீங்க வெளியே ஓடி வரவே இல்லையே. அதான் சொன்னே அர்ஜுன், நாங்க கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்த நேரம் பார்த்தா நீங்க எல்லாரும் உள்ள வந்தீங்க. ஐயோ அர்ஜுன், என்ன நடக்குதுங்க? யார் இவங்க எல்லாரும்? அம்மா, ஹா நான் சொல்றேன், மேல பாரு. அர்ஜுன் வீட்டுல கேமரா வச்சிருக்கான். Guys, நீங்க போலாம். ஓகே சார். வரேன். நான் போங்க. ஆபீஸ்ல வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். வரேன். ரோஸ், வீட்டை சுத்தி சிசிடிவி கேமரா போட்டாச்சு. இனிமேல் வெளியாளுங்க வீட்டுக்குள்ள வந்தா உடனே தெரிஞ்சிடும். இங்க யாரு வந்தாலும் போனாலும் மொபைல்லயே எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆமா, வீட்டுக்குள்ள எதுக்கு இவ்ளோ கேமரா? பாத்ரூம்ல ஒரு இடத்துல தான் கேமரா ஃபிக்ஸ் பண்ணல, பேசாம அங்கேயே வைக்க வேண்டியதானே? தேவப்பட்டா அங்கேயும் வைப்ப.
இது எங்க பிள்ளையோட பாதுகாப்புக்காக. ஏய், வாய் மூடிட்டு பேசாம இருக்கியா? பத்து மாசம் சுமந்து பெத்தால அவளுக்குதான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். இந்த குழந்தை என்ன சாதாரண குழந்தையா? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவு போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைங்க, காத்து கடல் நீர்னு எல்லாத்தையும் பாத்துட்டுல வந்திருக்கு. பாத்துட்டு சாதாரணமா வந்துச்சா? எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் பாதுகாப்பா வந்து சேர்ந்திருக்கு. உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க யசோ, இனிமே இப்படிதான், விருப்பம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. ஏன் தெரியுமா? இந்த வீட்டோட சாவி ஏன் கிட்ட இருக்கு? ஏய், நேத்து வரைக்கும் நீயும் கெட்டவளா தாண்டி இருந்த, இன்னைக்கு என்னமோ புதுசா ரொம்ப நல்லவ மாதிரி ஆடுற. நான் எப்பவுமே நல்லவதான், என்னை கெடுத்ததே நீங்க ரெண்டு பேரும் தான். இப்போ நான் தெளிவாயிட்டேன். உங்க பேச்ச கேட்டு வில்லத்தனம் பண்ணது ஏன் தப்பு? அதான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. இனிமே நான் எப்பவுமே நல்லவதான். அர்ஜுன் சார், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. சிசிடிவி கேமரா ஒரு பக்கம், என் ரெண்டு கண்ணு ஒரு பக்கம், பாப்பாவை பாத்துக்கிட்டே இருக்கும். இப்பதான் சார் எனக்கு திருப்தியா இருக்கு. வீட்டுக்குள்ள இனிமே எனக்கு எந்த பயமும் இல்ல. என்ன ரிலீஸா பண்றீங்க? வெறும் பரோல் தானே? அதை செய்யறதுக்கு இவ்வளவு நாளா? இல்ல மேடம், அது வந்து சாரி மேடம், உங்களுக்கு சீக்கிரம் பரோல் எடுக்கதான் ட்ரை பண்ணோம். ஆனால் அந்த அர்ஜுன் நீங்கள் வெளியே வராதபடி கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டேன் மேடம். அதான் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. டேய் அர்ஜுன், ராணி மாதிரி இருந்த என்ன கம்பி என்ன வச்சுட்டல்ல? இனி நீ வாழ்ற நாளை என்னைக்கும் என் பரோல் முடியறதுக்குள்ள உன்னை முடிக்கிற. நீயும் ரோஜாவும் அழியிற நேரம் வந்துருச்சு. அழிக்கிற வர லெஃப்ட்ல போ. என்ன வரவா இருக்கும் செல்லும்? இன்னைக்கு ஒரு ராசிக்கு வரவன்னு போட்டிருக்கு. என்ன வரவா இருக்கும் சொல்லு செல்லும். என்ன ரோஜா, வரவு செலவு கணக்கெல்லாம் பாக்குற? கணக்கு இல்ல பாட்டி, ராசி பலன்ல இவனுக்கு வரவன்னு போட்டிருக்கா, அதத்தான் பாத்துட்டு இருக்கேன் பாட்டி. என் கொள்ளு பேர வந்த நேரம் எல்லாம் வரவாதான் இருக்கும், எந்த செலவு இருக்காது. என்ன அப்படி அட சொல்லும், நீ ராஜா மாதிரியா இருக்க போற? ஆமா அர்ஜுன் எங்க? Thank you.
அர்ஜுன் சார் வராரு? வரல, ஆனா வராங்க. அத்தை நீங்க எதுவும் வந்தீங்களா? தெரியலையே. என்னன்னு தெரியல. பாத்து என்ன இது? கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி தெரியுது. மாதிரி இல்ல, கிஃப்ட் பாக்ஸே தான். அர்ஜுன், என்ன? நன்றி, நீங்க அர்ஜுன். என்னப்பா இவ்ளோ பெரிய கிஃப்ட்? யாருக்கு? வேற யாருக்கு? இதோ படுத்திருக்காரு ஜூனியர் அர்ஜுனுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ராசி பலன்ல வரவன போட்டது கரெக்டா போச்சு. அர்ஜுன் சார், என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க. பெட்டி பெருசா இருக்குது. இதுக்குள்ள என்ன வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேப்பா? பேபி வாக்கர்னு நினைக்கிறேன். ஏய், இல்ல இல்ல இல்ல, இது குட்டி பொம்மையா வந்து காரு ட்ரெயின்லாம் வருமே அதான் இருக்கும். மருமகளே மருமகளே, என்ன பேசிட்டு இருக்க நீ? என் கொள்ளு பேர இன்னும் எழுதிருச்சு தவழ கூட இல்ல. அதுக்குள்ள காரு ட்ரெயின் மோருன்னுகிட்டு. இவன் இந்த பாக்ஸ் வச்சுக்கிட்டு கொடுக்கற பில்டப் தாங்க முடியல. அம்மா, யசோ, அப்படி என்னதான் எடுத்துட்டு வந்திருப்பான்? தெரியல, பாப்போம். ஓ, மனசுல என்னமா ரோஜாப்படுது? அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நீயே சொல்லு. அர்ஜுன் சார் செய்யறத யாராலையும் கெஸ் பண்ண முடியாது. சார், நீங்களே சொல்லிடுங்க. உன் கையாலேயே வந்து கிஃப்ட் ஓபன் பண்ணு. வா, குடு குடு குடு, என் பேர் நான் என்கிட்ட குடு. பாரு பாரு, உனக்குதான். உனக்கு தூங்கறதுக்கு ஒரு நல்ல பெட் வந்துச்சு. ஆமா, இது என்ன ஒரே ரோஸ் டெக்கரேஷனா இருக்கு? குழந்தையோட அம்மா பேர் என்ன? ரோஜா. ரோஜாவோட குழந்தைக்கு ரோஜாவால தானே அலங்காரம் பண்ணணும். அப்பா, எனக்கு புள்ள இருக்குது. இங்க புள்ளையே காணோம். அத்தை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அர்ஜுன் குழந்தையா இருக்கும் போது பெட்ல இருந்து அப்படியே உருண்டு கீழே விழுந்துருவான். அதுக்குதான் உங்க புள்ள வந்து அவனுக்காக இதே மாதிரி ஒரு மரத்தொட்டில எடுத்துட்டு வந்தாரு. அதுலயும் எங்க இருந்தா அப்படியே தாவி வெளியில குதிப்பான். இவன் விழுந்துருவானு நான் தொட்டில் வாங்கிட்டு வரலாமா? 10 மாசம் கருவறைக்குள்ள இருந்த குழந்தைய திடீர்னு ஓபன் பிளேஸ்ல வச்சா அது மறந்துருமா? முதல்ல குழந்தைய தொட்டில போட்டு கருவறையோட ஃபீல குடுத்து அதுக்கப்புறம் தான் வெளி உலகத்தை பழக்கப்படுத்தணும். அதுக்குதான் இதை வாங்கிட்டு வந்தேன். ரோஜா, இந்த சார், நீங்க பெரிய வக்கீல்னு தெரியும், ஆனா எப்ப பெரிய மனுஷனா நீங்க? நல்ல
நல்லா இருக்கு அக்கா. நான் குழந்தைய தொட்டில படுக்க வைக்கிறேன். ஏய் இரு இரு இரு, என்ன ரோஜா இப்படி அவசரப்படுறீங்க? ஏ பாட்டி போட்டா என்ன? இதுக்கு ஒரு முறை இருக்கு. குழந்தை பிறந்து 7வது நாள், அதுக்கு என்ன பேர் வைக்க போறோம் முடிவு பண்ணிட்டு நல்ல நாளா நல்ல நேரத்துல குழந்தைய தொட்டில போட்டு பேர் வைக்கணும். சென்டிமென்ட். ஆமா, அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அது படிதான் பண்ணணும். ஆமா, குழந்தைக்கு பேர் செலக்ட் பண்ணிட்டீங்களா? செல்லம், தங்கம், குட்டி, புஜ்ஜின்னு இப்படிதானே நாங்க கூப்பிடுறோம். ஏதாவது ஒரு பேர் செலக்ட் பண்ணணும்ல. இப்பவே பேரை செலக்ட் பண்ணிடலாமா? எல்லாரும் சேர்ந்து யோசிக்கலாம். சொல்லு மருமகளே. தோனின்னு வைக்கலாமா? தோனி டானி. கோழி ஓகேவா? பூஜா என்ன நீ? அது வந்து இவ் இஷ் இன்னு இந்த மாதிரி முடியற மாதிரி ஒரு பேர் வைக்கணும். ஏன் மருமகளே இஷு புஷுன்னு பேசாம உங்க தாத்தா பேரே வச்சிடலாம். அதிரூப சுந்தரராஜ பெருமாள். குழந்தைக்கு பேரை செலக்ட் பண்ணியாச்சு. அப்படியா? என்ன பேரு சொல்லு. சொல்லுடே. அத 7வது நாள் தொட்டில போடுறோம்ல, அப்ப சொல்றேன். கண்டுபிடிச்சிருவோம் அதுக்குள்ளர. எல்லாரும் சிரிச்சு பேசி சந்தோஷமாவா இருக்கீங்க? இந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு கொலையற மாதிரி. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கதான் போகுது. நானும் அதை பார்க்கதான் போறேன். குழந்தை பிறந்ததும் என் மனசுல ஒரு இன புரியாத சந்தோஷம். என்னதான் தண்ணி ஊத்தி வளர்த்தாலும் மழை பெஞ்சா செடியோட ஆனந்தமே வேற. அந்த மாதிரிதான் இப்ப நானும் இருக்கேன். அர்ஜுன் சார், இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை வந்த நேரம் எல்லாமே நல்லபடியா நடக்க போது பாருங்க. அப்படியாடா ஜூனியர் அர்ஜுன். இத பாக்க பாக்க முன்ன விட வெறி ஏறுதா? இதுக்கப்புறம் இவங்க சிரிக்கிறத நான் பார்க்க கூடாது. ஹெட்ரா வண்டிய. அர்ஜுன் சந்தோஷமா இருப்பான், அதை நான் வேடிக்கை பார்க்கணுமா? இவ்வளவு நாளா ஜெயிலுக்குள்ள 4 செவத்தை விரிச்சு விரிச்சு வேடிக்கை பார்த்த வேதனை எனக்கு தான் தெரியும். கைக்கு கிடைச்ச சந்தோஷத்தை அனுபவிக்கிற நேரத்துல கையை தட்டி விட்டுட்டான் அந்த அர்ஜுன். அவனை முதல்லையாவது நாங்க அனு கூட சேர்ந்துக்கிட்டு இந்த அர்ஜுனையும் ரோஜாவையும் அங்க இங்கன்னு அல்லாட வச்சிட்டு இருந்தோம். இப்போ அவுத்து விட்ட கண்ணுக்குட்டி மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் குழந்தை பிறந்த உடனே சுத்தம் ரத்த கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவலைப்படாதீங்க, அதான் நான் வந்துட்டேன்ல.
அர்ஜுன் இனிமேதான் என் உண்மையான ஆட்டத்தை பார்க்க போறான். இத்தனை நாளா அடக்கி வச்சிருந்த என் வைராகியத்தை மொத்தமா அவங்க மேல இறக்க போறேன். அத அவங்களால தாங்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.